உண்மையை சொல்கிறது மட்டும்தான் நியூஸ் ஆகும். பொய்யை சொல்கிறது, பொய்யை பரப்புவது தவறான ஒரு செயலாக இருக்கும். அதனால் ஃபேக் நியூஸை பரப்ப வேண்டாம், ஃபேக் நியூஸை க்ரியேட் பண்ணாதீங்க, நியூஸை க்ரியேட் பண்ணாதீங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கள். என் படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆகிருக்கு எங்கள் மேடையிலேயே, அதான் பெரிய சந்தோஷம் எனக்கு. அதுக்கு சுசீந்திரன் சார் ஒரு லீடை போட்டு போயிட்டார், அவரும் ஒத்துக்கிட்டார், வாங்கிக்கிறேன்ட்டு சந்தோஷம். இன்னைக்கு கண்டிப்பாக 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது. ஏன் பயப்படாதீங்க, ஏன் நான் 1 கோடி ரூபா சம்பாதிக்க கூடாதா? எல்லோரும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கிறாங்க, எனக்கு 1 கோடி அந்த கண்ணில் காட்டவே இல்லை இன்னும். நானும் வந்து 10 வருஷம் போயிடுச்சு, கண்டிப்பாக வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். வாழ்க விவசாயி. இந்த படம் நான் நடித்ததுக்கு காரணம், டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது எனக்கு டைரக்டருக்கு முன்னாடி பழக்கமே கிடையாது. விவசாய பற்றிய கதை, எங்கள் அம்மாவை நேரில் பார்த்த மாதிரி இருந்தது இந்த படம். நான் வந்து கதை கேட்கும்போது, ஏன்னா எங்களுக்கு விவசாய நிலம் கிடையாது. நான் சென்னைக்கு ஏன் வந்தேன்னா நிலம் இல்லாதனால தான் வந்தேன், இல்லைன்னா நான் ஊரில் வந்திருப்பேன், ஏதாவது அங்கே ஆடுகிட்டு மேய்ச்சிக்கிட்டு ஏதாவது விவசாயம் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன். எங்களுக்கு அந்த நிலம்லாம் கிடையாது, கூலி ஆள் தான் எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவும் கூலி ஆள் தான், வேலை செய்வாங்க, இங்கே வந்து வியாபாரம் பண்ணுவாங்க எங்கள் அப்பா. அந்த வருமானம் எங்களுக்கு பத்தலை. எங்கள் அம்மா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கொடுக்கறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்தளவுக்கு கஷ்டப்பட்டோம். கிழிஞ்ச டவுசரு, இதோட ஊருக்குள்ளே போகிறது ஒரு சந்தோஷம் சின்ன வயசில். ஆனால் அது அப்போ அந்த கஷ்டம், இது இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரில. விவரம் வர 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 என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அது விவசாயம் அழிஞ்சு போச்சு, அதான் உண்மை. நமக்கான பொருளுக்கான ஊதியங்கள் அங்கே கிடைக்கல. அந்த விஷயந்தான் பொன்னி மோகன் சார் வந்து கதை சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது. இந்த படத்தை நம்ம விடக்கூடாது, கண்டிப்பாக பண்ணணும். எல்லா விவசாயம் நேருக்கில் நேராக நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா படுற கஷ்டம், எங்கள் அம்மா பட்ட கஷ்டம், என்னுடைய சொந்தக்காரங்க பட்ட கஷ்டம், எல்லாரும் லைஃப்லையும் இதை நம்ம சந்திப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாருமே. நான் பட்ட வேதனைகள் அது நேரில் எனக்கு கொஞ்சம் உள்ள பாதிப்பு இருந்தது சார், அதனால தான் அந்த கதையை நான் பண்ணேன். அதுக்கப்புறம் சேலஞ்ச், நான் 10 வருஷமாக நடிச்சிட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் பிஸ்னஸ் இல்லாத மாதிரி அப்புக்குட்டி கூட நடிக்கிற பெரிய விஷயமா பெரிய விஷயம். நானும் நடிகன் தான், ஏன் ஒத்துக்கல, ஒத்துக்க மாட்டிங்களா? ஒத்துக்கிட்டீங்க, அதனால தான் நான் அழகர் சாமியின் குதிரையில் நேஷனல் அவார்டு வாங்கினேன். இன்றைக்கி நான் அந்த இடத்துல நிற்கிறேன்னா எங்களுடைய டைரக்டர் சுசீந்திரன் சார் தான். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னா இன்றைக்கி அப்புக்குட்டியை நான் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகர் சாமியின் குதிரையில் ஹீரோயினியை பற்றி மெயினாக சொல்லி ஆகணும். நிறைய ஹீரோயின் பார்த்தாங்க எனக்காக நடிக்கிறதுக்கு, எல்லா ஹீரோயினையும் அப்புக்குட்டியா, ஐயோ அவர் என்ன எப்படி இருப்பாங்க, எப்படி ஏன் என்னை பார்த்தா பயமா ஹீரோயினிங்களுக்கு, எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் எங்கூட நடிக்கக்கூடாது அவங்களாம். நான் ஒரு நடிகராக தெரிஞ்சிருக்கேன், ஏன் நடிக்கக்கூடாது, எனக்கு ஒன்றும் புரியல. அதில் வசுந்தராவை பாராட்டுவேன், செமையாக நடிச்சிருக்கீங்க என் கூட, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நடிக்க துணிஞ்சதுக்கு பிறகு இனிமேல் என்ன பாருங்கள், லைன் கட்டி ஹீரோயினி வருவாங்க, கன்ஃபார்மாக என் கூட நடிப்பாங்க நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். பொன்னி மோகன் சார் இந்த படத்தை இயக்குன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு சீனும் நல்லா வராமல் விடவே மாட்டாப்புல, அப்படி இருந்தோன்னு வச்சுங்களேன், சார் இந்த இடத்துல நான் கொஞ்சம் விட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் அந்த சீனை திரும்ப ரிபீட் எடுக்கிறது. நான் ரொம்ப ரசித்து அழகுசாமியின் குதிரையில் எனக்கு எப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்ததோ அதே மாதிரி இந்த படம் அதை விட மேல் எனக்கு வந்து வாங்கி கொடுக்கணும். அப்படின்னா தான் எங்கள் ப்ரொடியூசருக்கு சந்தோஷம், லிப்டா சாருக்கு சந்தோஷம், சார் அடுத்த படமும் நீங்கள் வாங்கிடுங்க தயவு செஞ்சு அப்படின்னா வந்து நானும் சம்பளம் வாங்க முடியல. அப்புக்குட்டி படம் சரியில்லையோ பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ஓடுற படமாகவே நான் நடிக்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும். சாங் எல்லாமே நல்லா வந்திருக்கு, டீம் எல்லாருமே நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விவசாயியும் யூரியா போட்ட தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறோம், அதுக்குள்ளே தான் நம்ம புண்ணாகிட்டு ஒரு நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கி எல்லா நோய்க்கும் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் தான். அவங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே யூடியூப் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டோம், அதனால் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, அந்த வகையில் இந்த படமும் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன். நன்றி எல்லாருக்கும், யார் பேராக விட்டுருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷம். ஆல் டீம் நிறைய பேச நினச்சி அதனால் பேச முடியல. மேடையில் இருந்த பாலாஜி சார், சார் ரொம்ப சந்தோஷம். கொள்ளை நரி கூட்டத்துலாம் எனக்கு கேரக்டரே இல்லாத பட்சத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் உருவாக்கி கொடுத்தாரு பாலாஜி சார். அந்த படத்தில் போலீஸாக நீங்கள் எப்படி நடிப்பீங்கன்றாங்க, அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு கேரக்டர் உருவாக்கி எனக்கு கொடுத்தாரு. டீம் அலோகந்த சாமி என்ன சொல்ல வேணாம், பர்ஃபார்மன்ஸ் பிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். திலீபன் சார், ரெண்டாவது மாஸ்டரை பற்றி மேலாக சொல்லி ஆகணும், ஏன்னா எனக்கு வராது டான்ஸ். கடைசியில் பார்த்தா அவர் மாஸ்டர் கிடையாது, நான் தான் அந்த படத்தில் மாஸ்டர். எனக்கு என்ன வருதோ அதை தான் அவர் எடுத்தார், உண்மை தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக ரொம்ப காமெடியெல்லாம் நான் அதில் வந்து ஆடலை ஓரளவு. மாஸ்டர் அடுத்த படத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிக்குவேன்,
ஏன்னா ஏன்னா நம்மளுக்குள்ளே டென்ஷன் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்படி தான் ஆடன்னு ஒரு மாதம் சொல்லிட்டாயும் வச்சுக்கிங்க, நான் ஹீரோவெல்லாம் நடிக்க முடியாது, அப்புறம் ஜீரோவாக தான் போகிறோம். அதனால் எனக்கு வரத பண்ண எல்லா டீமுக்கும் இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கதிரேசன் சார் புடிசராக பெரிய லெவலில் வரணும். தயாரிப்பாளர் இல்லைன்னா நம்ம இல்லை, ஒரு நடிகராக நாங்கள் வந்து ஒருவேளை சாப்பிட்றோன்னா தயாரிப்பாளர் தான். அதுக்கு காரணம் வந்து தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நிறைய படங்கள் நடிக்க முடியும். இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு இந்த நான் ரெண்டு படம் ஹீரோவாக நடிக்கிறேன், அது யாரையாவது தெரியுமா? மஸ்தான் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், அவர் டைரக்ஷன் என்ன வச்சு ஒரு படம் நேற்று இன்றுன்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது ரிலீஸ் ஆக போகுது, சீக்கிரம் முடிஞ்சிச்சு முக்கால்வாசி. அப்புறம் ஏஎல் ராஜா சார் வந்து சூரியனும் சூரியகாந்தின்னு ஒரு படம், அந்த படமும் நான் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் பிஸியாக தான் இருக்கேன். அதனால் வந்து யாரும் வந்து கம்மியாக இருக்கணும்னு யாரும் இடம் போட்டுறாதீங்க. எனக்கு சேலஞ்சு பண்ணி போகிற ரொம்ப பிடிக்கும். இந்த படம் எனக்கு சேலஞ்ச், கன்ஃபார்மாக ஜெயிப்பேன் நம்புகிறேன். அது காரணம் டைரக்டர், ஆல் டீம்ஸ், தேங்க்யூ.